ஹலோ எஃப்எல் வியர்ஸ், பிக்பாஸ் டே 5 அப்டேஷன் பார்ப்போம். வீட்டில் காலையில் எழுந்ததும் பாட்டு செவத்த மச்சான், அதுக்கு செம டான்ஸு. அடுத்து தபால் வந்துச்சு, அதில் ஃபாத்திமா பாபு லேப்டாப் தர்மின்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதுவும் செமையாக இருந்தது. மறக்க முடியாத நிகழ்வுன்னு வனிதா அவர்கள் விவரித்தார்கள், தன்னோட அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து கவின் பேசினாங்க, துயரத்தில் இருந்தபோது சொந்தம் கூட நிற்கலைன்னு சொன்னாங்க. நேற்றுக்கு முக்கியமான பகுதின்னு பார்த்தா வனிதா மீரா ரெண்டு பேருக்கு இடையில் வெசல் கிளீனிங்கில் பெரிய சண்டை. வனிதா அவர்கள் குரலை உயர்த்தி சத்தமாக யார் சொல்லியும் கேட்காமல் எப்போதும் போல் தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தினாங்க. அவங்க கேப்டனுங்கிற முறையில் மீரா என்ன சொல்கிறாங்கன்னு கூட கவனிக்காமல் நீங்கள் டாய்லெட் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல மீரா உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. மீரா வெளியே எவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் இங்கே நடக்கிறத பார்த்தா மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற டவுட் வந்துருச்சு. இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபாரின் கண்டஸ்டன்ட் லாஸ்லியா எதுலேயுமே கலந்து கொள்ளலை. ஒரு முறை கேமரா முன்பு எஸ்டேட் ராஜா கண்ணம்மா சாங் பாடி அசத்துனாங்க. க்யூட் சப்பி சாமிங் லாஸ்லியா பார்க்க முடிஞ்சுது. எப்போதும் போல் சேரன் அவர்கள் மீராவை எல்லாரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இனிமேல் நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.